புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் போனா செல்வராஜ். இனியவே இன்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேக வைக்காத சத்துள்ள சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை உணவு தான் பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை மாவு 2 கப், துருவிய தேங்காய் 1 கப், நெய் சிறிதளவு, நாட்டு சக்கரை 1 கப், ஏலக்காய் சிறிதளவு. வேக வைக்காத இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இது வந்து நல்லா ஃபைனாக அரைச்ச பொட்டுக்கடலை மாவு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. பொட்டுக்கடலையில் நிறைய ஃபைபர் இருக்குது, ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். அடுத்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரை அதில் ஆட் பண்ணிக்கிங்க. துருவிய தேங்காய் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிங்க. ஏலக்காய் தூள். இது வந்து வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டிஷ். இது பொட்டுக்கடலையில் நியூட்ரிஷியன்ஸ் வேல்யூ வந்து ஜாஸ்தி இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் கூட போட்டு கிராமத்தில் வந்து கொடுப்பாங்க. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க பொட்டுக்கடலையை ரொம்ப பசி எடுக்கிற டைம் ஒரு கைப்பிடி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஃபுட் கிரேவிங் வந்து கம்மியாகும். இப்போ இதில் வந்து சிறிதளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம கையோட சூடு எல்லாமே சேர்ந்து ஒரு ஈரப்பதம் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஃபெஸ்டிவல் சீசன் வந்து ஆரம்பிச்சிருக்கு, ஸோ வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். கடையில் பீஸா பர்கர் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட உணவு பழக்க வழக்கம் சீக்கிரமாகவே நல்லபடியாக மாறிடும். டயபெட்டிக் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த பொட்டுக்கடலையை வந்து தினம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். அவங்களோட குளுக்கோஸ் லெவல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதை வந்து இந்த பொட்டுக்கடலையில் இருக்க நார்ச்சத்து வந்து ரொம்பவே கம்மி பண்ணும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சர்க்கரை சேர்க்காமல் இதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டான பதம். இப்படி பிடிச்சோம் அப்படின்னா நல்லா அப்படி அமுங்கணும். இந்த பதத்துக்கு இருந்தால் கொழுக்கட்டை நல்லாவே வரும், ஷேப் கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து ஒரு மோல்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணலாம். கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மோல்டு வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். விநாயகர் சதுர்த்தி டைமில் இதில் நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சுருப்போம். கையில் ஒட்டாமல் வேணும்னா கையிலையும் லைட்டாக நெய் தடவிட்டு இதை வந்து இந்த மோல்டில் வைங்க. பிடி கொழுக்கட்டையாக கூட இதை பிடிச்சி கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி ப்ரெசன்டபிளாக கொடுத்தா இன்னுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மோல்டு வச்சு இந்த மாதிரி பண்ணுறோம். அயன் கண்டென்ட் அதிகம் உள்ள இந்த உடச்ச கடலை வளர்கிற குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கறது மூலமாக இரும்பு சத்து நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.